மயிலாடுதுறை நகரில் பல்வேறு இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து மின் கம்பிகள் அறுந்து விழுந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்திரன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மின் கம்பங்கள் அறுந்து விழுந்திருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடித்து சிதறியிருக்கின்றன. குறிப்பாக மார்க்கெட் பகுதியில் அந்த மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததால் மார்க்கெட்டில் இருந்த வியாபாரிகள் அனைவரும் பதறி அடித்து கொண்டு வெளியேறி ஓடியிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியதாக அனைவரும் அந்த ஒரு பதற்றத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை முழுவதுமாக தற்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகரத்தினுடைய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக பட்டமங்கலம் தெரு, அதே போன்று கடைவீதி தெருகள் இருக்கக்கூடிய பகுதிகள், வங்கிகள், மருத்துவமனைகள், துணிக்கடைகள், பழக்கடைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், நிறுவனங்கள் எப்பொழுதுமே மக்கள் கூட்டமாக பரபரப்பாக காணப்படக்கூடிய பகுதியாகும். அந்த பகுதியில் பிரபல தனியார் வங்கிக்கு எதிரே உள்ள மின்மாற்றியிலிருந்து மின்சாரம் செல்லும் உயரழுத்த மின் கம்பியிலிருந்து திடீரென்று நெருப்பு பொறிகள் எரிந்து கீழே விழுந்திருக்கிறது. வங்கிக்கு எதிரே பழக்கடைகள் வைத்துள்ள குணசேகரன் என்பவர் தள்ளுவண்டி கடை மீது மின் கம்பம் அருந்து விழுந்தது. இதில் நிழலுக்கு அப்பால் பெரிய மிகப்பெரிய குடை கம்பம் இருந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருந்த மின் கம்பங்களும் அந்த மின் உயர் மின்னோட்ட கம்பிகள் அனைத்துமே கீழே அருந்து விழுந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பழக்கடை பகுதியில் இருந்த வியாபாரிகள், அதே போன்ற பெண்கள் அனைவருமே நெருப்பு பொறி மின் உயர்வு அருந்து கீழே விழுந்த சம்பவத்தை பார்த்தவுடன் அங்கிருந்து பதறி அடித்து கொண்டு ஓடியிருக்கிறார்கள். உயிர் தப்பித்தால் போதும் என்ற நிலை அங்கிருந்த வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பதற்றமும் பரபரப்பும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் சிலர் மின்சாரத்துறைக்கும் அதே போன்று தீயணைப்புத்துறைக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் குறிப்பாக அந்த மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய செட்டித்தெரு, தர்மபுரம் ரோடு உள்ளிட்ட பகுதிகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட அந்த வீடுகளிலும் மின்சாதன பொருட்கள் எல்லாம் சேதமடைந்திருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 33 கிலோவாட் மின்சாரம் செல்லக்கூடிய இன்சுலேட்டர் வெடித்து அந்த கம்பிகள் எல்லாம் நகரத்தினுடைய பல்வேறு பகுதியில் அருந்து தொங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தற்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு பரபரப்பும் அதேபோன்று அச்சத்தோடும் அங்கு மக்கள் இருக்கக்கூடியதாகவும் அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகள் எதன் காரணமாக இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்து உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல ஏக்கர் கணக்கில் நீர் மழைநீரில் மூழ்கி விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களில் மின்சாரம் இல்லாமல் வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது. தற்போது திடீரென்று இதுபோன்ற ஒரு மின் உயர் மின்னழுத்தம் காரணமாக விபத்து ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்களும் வியாபாரிகளும் வேதனையோடு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக. ராகவேந்திரன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.